எழுப்புதல் அக்கினியே எங்கள் வாஞ்சை. ரெயின்போ டிவி நேயர்களே, நாமக்கல் ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாமக்கல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் பரிசுத்த ஆராதனைக்கு கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் தீர்ந்தே பாவ பழியதை சுமந்தழிந்தே பழிதப்பி நான் தீர்ந்தே பாவ பழியதை சுமந்தழிந்தே அவர் அந்த குரலே அழைத்தது என்னையே அவர் அந்த குரலே அழைத்தது என்னையே அந்த இந்த நாளில் இந்த பாரம் நீங்கிட்டே அந்த இந்த நாளில் இந்த பாரம் நீங்கிட்டே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் இனி பொங்குதே இயேசு என்னை ரட்சித்தான் ஒற்றும் என்னை மாற்றினான் சந்தோஷம் இனி பொங்குதே சோதிக்கிட தெய்வ உத்தரவுடன் வருவார் சத்து சோதிக்கிட தெய்வ உத்தரவுடன் வருவார் தானாய் வந்து ரட்சிப்பார் ஆனால் இயேசு கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார் அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரே அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் இனி பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சிப்பார் ஒற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் இனி பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் ஒன்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன் ஆமென் என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னை பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தான் முற்றும் என்னை மாற்றினான் சந்தோஷம் என்னில் பொங்குதே செல்வம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தான் ஒன்றும் என்னை மாற்றினான் சந்தோஷம் என்னில் பொங்குதே மாறி தப்பி நான் தெரிந்தே பாவ பழியதை சுமந்தறிந்தே அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் இந்த பாரம் நீங்கிட்டே அந்த இன்ப நாளில் இந்த பாரம் நீங்கிட்டே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே என்னை ரட்சித்தான் முற்றும் என்னை மாற்றினான் சந்தோஷம் என்னில் பொங்குதே
சொல்லாமல் உம்மை நம்பாமல் நித்தியமில்லை உம்மை துதிக்காமல் உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை சமூகம் ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன் உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே சத்தமா சத்தமா ஆனந்தம் தானே இருக்கிறார் என்னோடு தானே அவரும் வாழ்கிறார் எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார் என்னோடு தானே அவரும் வாழ்கிறார் நான் மரண தருவாயில் நடந்தாலும் அவர் என்னோடு வருகிறார் மரண தருவாயில் நடந்தாலும் அவர் என்னோடு வருகிறார் நான் பாதாளம் வரையில் சென்றாலும் என் கூடவே இருக்கிறார் நான் பாதாளம் வரையில் சென்றாலும் என் கூடவே இருக்கிறார் எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார் என்னோடு தானே அவரும் வாழ்கிறார் எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார் என்னோடு தானே அவரும் வாழ்கிறார் என் தந்தை தாயும் என்னை கைவிட்ட நேரத்தில் துணையாய் இருக்கிறார் என் தந்தை தாயும் என்னை கைவிட்ட நேரத்தில் துணையாய் இருக்கிறார் என் உற்ற நண்பர்கள் பிரிந்திட்ட நேரத்தில் நண்பனாய் இருக்கிறார் நண்பர்கள் பிரிந்திட்ட நேரத்தில் நண்பனாய் இருக்கிறார் எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார் என்னோடு தானே அவரும் வாழ்கிறார் இயேசு எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார் என்னோடு தானே அவரும் வாழ்கிறார் என்னை ஏளனம் செய்த மனிதர்கள் மத்தியில் அரணாய் இருக்கிறார்
என்னை ஏளனம் செய்த மனிதர்கள் மத்தியில் அரணாய் இருக்கிறார். என் தலை உயர்த்தி மகிமையினாலே கிட்டி அணைக்கிறார். என் தலை உயர்த்தி மகிமையினாலே கிட்டி அணைக்கிறார். எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார். என்னோடு தானே அவரும் வாழ்கிறார். இயேசு எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார். என்னோடு தானே அவரும் வாழ்கிறார். சோதனை வேளையில் கஷ்ட நேரத்தில் பெலனாய் இருக்கிறார். என் சோதனை வேளையில் கஷ்ட நேரத்தில் பெலனாய் இருக்கிறார். அபிஷேக தைலத்தை என் தலை நனைத்து ஆசீர்வதிக்கிறார். இயேசு மகிழ்ச்சி அடைகிறார். எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார். சொல்லி பாருங்க. என்னோடு தானே அவரும் வாழ்கிறார். இயேசு எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார். என்னோடு தானே அவரும் வாழ்கிறார். மகிமையை தருகிறார், ஆறுதல் அளிக்கிறார். இயேசு மகிமையை தருகிறார், ஆறுதல் அளிக்கிறார். இயேசு மகிமையை தருகிறார், ஆறுதல் அளிக்கிறார். இப்பொழுதும் நாமக்கல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் தலைமை போதகரும் நாமக்கல் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமான ரெவரன் டி சி நாதன் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள். ஜெபத்துடன் கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். எபேசியர்களின் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் நான் 10 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் மறுபடியும் நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆமாம், எபேசியர் 6:10 எடுத்துட்டீங்களா? புஸ்தகத்தில் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமென். நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, வானம் திறந்து எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காதுகளில் கை வைத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கும்படி எங்கள் காதுகளை நீர் திறந்தரணும். கண்களில் கை வைத்து ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தரலும். நெற்றியில் கை வைத்து ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் புரிந்து கொள்ளும்படி என்னுடைய மனதை திறந்தரலும். இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசித்து கீழ்ப்படியும்படிக்கு என் இருதயத்தை திறந்தரலும். என்னோடு பேசும், எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த 6-10 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் உள்ள அந்த வேத பகுதிக்கு இருக்கிற தலைப்பு என்னென்னா, சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலையும் பலப்படுங்கள். சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஏன் நமக்கு சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 13 வசனம் சொல்லுது. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கணும். தீங்கு நாளில் நீங்கள் அவங்களை எதிர்க்கணும். சகலத்தையும் செய்து முடிக்கணும். ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் நிற்கணும்.
அதற்கு திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். மூணு விஷயம் நான் சொன்னேன், ரெண்டு தான் நம்ம தமிழில் ரெண்டு தான் தெரியும், மூன்று விஷயங்கள் அதில் இருக்குது. சகலவற்றை அமை அந்த நாளில் வி ஹாவ் டு அமை சத்துருவை நீங்கள் எதிர்க்கணும். தரிசனத்தை தேவ சித்தத்தை நம்ம தரிசனத்தைன்னு சொல்கிறத விட தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அடுத்தது தேவ சமூகத்தில் நம்ம நிலைத்து நிற்கணும். இந்த மூணு காரியத்துக்காக நமக்கு என்ன தேவைன்னா சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் சத்தமாக சொன்னீங்கன்னா எல்லாம் இங்கே இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாமே கைடடு அப்படியே பழகிட்டோம். நம்ம சொல்லுங்கன்னு சொன்னால் தான் சொல்கிறது, சொல்லாமல் சொன்னால் அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நினைக்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் ஸ்தோத்திரம். நல்லா நம்ம கைடடு இருக்கக்கூடாது நாமளே. இப்போ பாருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன், நீ ஒருத்தருமே ஜெபம் பண்ண பாஸ்டர் மாதிரி யாருக்கா நடத்துகிறவங்களாம் சொல்லியிருக்காங்க, அவங்க ஜெபமே பண்ணாட்டாலும் பரவாயில்ல, 5 minutes இஸ் ஃபார் ப்ரேயர், 5 நிமிஷம் அவங்க ஜெபம் பண்ணியே ஆகணும். ஸ்தோத்திரம். அப்போ அதில் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க பார்க்கணும். அப்போ ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் சொந்த காரியத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறத அடுத்த வாரம் நிறுத்திடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா சொந்த காரியத்துக்காக சத்தம் போட்டு ஜெபிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னா சரி. ஆமாம், சபைக்காக தேசத்துக்காக போராடி அந்த இடத்துல ஒரு அன்னைக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வாயிலேருந்து வருத்தர் வார்த்தை வரும். சத்தமாக ஜெபிக்கணும். சரி, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நிலைத்து நிற்க. ஆமாம், எதை எதிர்க்கணும், எதை எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை எதிர்க்க வேண்டியது இருக்குது. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை தானே, என்ன எதிர்க்க வேண்டியது இருக்குது. நம்ம விரும்பியோ விரும்பாமலோ ஸ்தோத்திரம், நம்ம நம்பினாலும் சரி நம்பட்டாலும் சரி, வி ஆர் இன் த பேட்டில் ஃபீல்டு, நாம் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். நீங்கள் யுத்தத்துக்கு போகலைனாலும் உங்கள் கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. நீங்கள் சும்மா இருந்தாலும், நீங்கள் சமாதானத்துக்கான காரியத்தை நீங்கள் செய்தாலும், நீங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளையே செய்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது என்னென்ன கூட்டம்னா அங்கே பாருங்கள், 12வது வசனத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சமும் இரத்தமும் நமக்கு விரோதமாக இருக்குதான். ஒன்று, 2வது துறைத்தனங்களாம், 3வது அதிகாரங்களாம், 4வது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியாம், 5வது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் நாம் எல்லாருமே ஆயுதம் அறிந்தவர்களாக, சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். முழு சபையும் அணிந்தவர்களாக. இந்த சபையை குறித்து சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டு சபையை சொல்லும்போது, அது கர்த்தரின் சேனை அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, இந்த யாத்திரா புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சேனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அவன் ஸ்தோத்திரம், சபை திருச்சபை கர்த்தருடைய சேனையாக இருக்கிறது. நாம் அவன் ஸ்தோத்திரம் போராட்டம் உண்டு, நாம் போராடித்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், கடைசி வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். ஆமாம், என்னது, ஆமாம், யோவான் 16 கடைசி என்ன சொல்லுது, என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, உங்களுக்கு போராட்டம் உண்டு. நான் ஒரு வசனம் இல்லை, ஏகப்பட்ட வசனங்கள் இதில் நான் சொல்ல முடியும். 14:22 அப்போஸ்தலர் 14:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், அப்போஸ்தலர் 14:22 என்ன சொல்லுகிறது, ஆமாம், சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாய், அதனால் தரித்திரத்தின் வழியாய் போகணும்னு சொல்லலை. தரித்திரம் கிடையாது, வியாதி கிடையாது, வியாதி தரித்திரம் இல்லை. கர்த்தருக்காக நம்ம வேலை செய்யும்போது மாம்சத்தோடு இரத்தத்தோடுங்கும் போது நம்முடைய சொந்த மாம்சம், நம்ம சொந்த இரத்தம், நம்ம சுயமே நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாது. நம்ம சுயம், ஆமாம், ஜபிக்கணும்னு நினைக்கும் போது தூக்கம் வரும். கர்த்தருக்காக பாடுபட்டு வேலை செய்யணும் செய்யும்போது நம்ம சுயம் நமக்கு எழும்பும். ஆமாம், மற்றவங்களோடு முன்பதாக தாழ்மைப்படும் போது, ஆமாம், மற்றவங்களோடு ஐக்கியப்பட்டு போவதற்கு நம்முடைய சுயம் விட்டு கொடுக்காது, நம்ம ஈகோ விட்டு கொடுக்காது. இப்படி ஒரு பிரச்சனை வரும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுமா, நம்ம போராடி தான் ஆகணும். இந்த சுயம்,
ரெண்டாவது துறைத்தனங்கள், துறைத்தனங்கள்னு என்ன அர்த்தம், துறைத்தனங்களும் அதிகாரங்களும். ஆமாம் ஸ்தோத்திரம். அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஆளுகை, ஆளுகைகள். இதில் இதுலேயும் மனுஷங்க தான் இருக்காங்க, ஆனால் அந்த துறைத்தனங்களில் இருக்கிற மனுஷங்களையும் இந்த அதிகாரத்தில் இருக்கிற மனுஷங்களுக்குள்ளாக சத்துரு போராடும். அப்போ ஒன்று நமக்குள்ளே இருக்கிறவங்க, நமக்கு நம்ம மாம்சம் நம்ம ரத்தம், ரெண்டாவது துறைத்தனங்களும் அதிகாரங்களும். இது வந்து அது வந்து என்னென்னா நமக்கு மேலே இருக்கிறதான ஆளுகை, நமக்கு மேலே அதிகாரம் செலுத்தக்கூடியவங்க. ஆமாம். அடுத்த ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வானமண்டலத்தின் பொல்லாதாவி. இத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக போராடு. அதில் மூணு குரூப் இருக்குது. ஒன்று நம்ம சொந்த சுயம், ரெண்டு உலக மனிதர்கள், உலகத்தில் இருக்கிறதான பதவியில் இருக்கிறவங்க, ஆமாம் உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க. ஆமாம். அடுத்து மூணாவது வானமண்டலத்தின் பொல்லா, இவங்க நமக்கு விரோதமாக எதிர்க்கிறாங்க. பதினோரா மத்தேயு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம், மத்தேயு 11வது அதிகாரத்தில், ஆமாம் 25வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். பலவந்தம் பண்ணுகிறவர்கள், ஆமாம் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்களா, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறார்கள். எத்தனாம் வசனத்தில் வருது? ஆமாம் மத்தேயு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 22, 23, 24, 25 அந்த இடத்துல வசனம். எத்தனாம் வசனத்தில் வருது? 12வது வசனம். ரைட், தேங்க்யூ, வெரி குட். 12வது வசனம். ஆமாம் என்ன சொல்லுது? யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு போராடித்தான் ஆகணும். சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இது என்ன, இது நம்ம இந்த ஊழியமே கஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்டே இருக்கணுமா? எப்பவும் நமக்கு போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குமா? ஒரு ரிலாக்ஸ்டேஷன் இருக்காதா? ரிலாக்ஸேஷன் இருக்காதா? ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நமக்கு ஃப்ரீயாக இருக்காதா? நமக்கு எப்பவும் போராட்டம் தானா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு மனிதர்களோடு போராட்டம், உறவு பிரச்சனை, மனிதர்கள் நம்முடைய சுயம் பிரச்சனை, நமக்கு பிரச்சனையில் பிரச்சனை, சுயம் நம்ம கூட இருக்கிறதான மனிதர்களோடு உள்ள உறவுகளின் பிரச்சனை. எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை என்ன பிரச்சனையா? இப்போ நமக்கு வர்ற பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்குற மாதிரி என்னை யாரும் நேசிக்கிறது இல்லைங்க. இப்போ எல்லாரும் வந்துக்கிடுவாங்க. என் மனைவி என்ன நேசிக்கிறது இல்லை, என் புருஷன் என்ன நேசிக்கிறது இல்லை, என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, என்னை வைக்கிறது இல்லை, என்னை யாருமே சபைக்கு வரணும், யாருமே நம்மளை தேற்றுவதற்கு ஆள் இல்லை, ஆற்றுவதற்கு ஆள் இல்லை, சும்மா பேர் தாங்க பெரிய சபை, ஒருத்தரும் நம்மளை என்ன ஏதுன்னு கண்டுக்கிறது இல்லை. ஆனாலும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் தர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பலவந்தம் பண்ணப்படுகிறதை நம்ம போராடித்தான் ஆகணும் அப்படின்னு. இந்த போராட்டம் போகும்போது கர்த்தர் நம்மை தனித்து விடவில்லை. அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரத்தில் திருச்சபைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். 18வது வசனத்திலேருந்து 20வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்கிறாரு. 18 முதல் 20 ஆமாம் இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து சொன்னார், அவளை நோக்கி, இதோ ஆமாம் ஸ்தோத்திரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களையும் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள். என்ன செய்யணுமா? புறப்பட்டு போங்கள், ரெண்டாவது சீசர் ஆக்குங்கள், மூணாவது ஞானஸ்நானம் கொடுங்கள், நாலாவது அவங்க கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளபடி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள், நாலாவது, ஐந்தாவது உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன், தைரியமாக இருங்கள். அல்லேலூயா. அந்த 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 ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிம்பாங்க. என்னவா? வரிகளுக்கு இடையே வாசியுங்கள். ரீட் பிட்வீன் த லைன்ஸ். வார்த்தையை வாசிக்காதீங்க, ஆவியை உணருங்கள். நீங்கள் எப்போவுமே யாரையுமே மேலோட்டமாக பார்க்காதீங்க. நீங்கள் எதை எதை பார்க்கணுமா? இருதயத்தை பாருங்கள். உதடுகளை அல்ல, கர்த்தனுடைய உதடுகளை அல்ல, கர்த்தனுடையதான உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நமக்கு என்ன கவனிக்கணும்? போங்கள், சீசராக்குங்கள், ஆமாம் ஞானஸ்நானம் கொடுங்கள், அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள், ஆமாம் தைரியமாக இருங்கள். அல்லேலூயா. சொத்திர தைரியமாக இருங்கள். ஏன்னா நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன், முடிவு பொரியந்தமும் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ அதை நம்ம ஆமாம் அதைகளை எதிர்க்கணும், எதிர்க்கணும். ரெண்டாவது செய்து முடிக்கணும். எண்ணத்தை செய்து முடிக்க வேண்டும். எண்ணத்தை செய்து முடிக்க வேண்டும். எண்ணத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் அகில உலகத்திலும் வரும்படியாக அதை செஞ்சு முடிக்கணும். இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாக, தேவனுடைய நம்மை குறித்த, நம்முடைய திருச்சபையை குறித்த, நம்முடைய குடும்பத்தை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து, நம்மை குறித்தன்னா நீங்கள் எழுத வேண்டியது, நம்முடைய திருச்சபையை குறித்த, நம்முடைய குடும்பத்தை குறித்த,
நம்முடையதான தனி நபராய நம்மை குறித்த என்னை குறித்த ஆமாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் நமக்கு டைம் எடுக்குது, அதுதான் சர்ச்சைக்கு வர வேண்டியது இருக்கு. அறிந்து கொள்ளணும், அதை நிறைவேற்றணும், அதை நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அகில உலகத்திலையும் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் அகில உலகத்திலையும் வருவதாக, கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த ராஜ் அதை நிறைவேற்றணும். அப்போ உங்களுக்கு தேவ சித்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஏன் கர்த்தர் உங்களை இந்த நாமங்களுக்கு கொண்டார், ஏன் உங்களை முதல்ல ஏன் உங்களை பிறப்பிக்க பண்ணார், ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தீங்க, ஏன் சிறுச்சபைக்கு வந்தீங்க, எதற்காக, அதெல்லாம் அப்படி உன்னிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, உற்று நோக்கினீங்கன்னா கர்த்தர் உங்களை எதற்காக கொண்டாந்தார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்துட்டு வர்றீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்குன்னு கர்த்தர் ஒரு தேவ சித்தத்தை வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவ சித்தம் வச்சிருக்கார், அதை நிறைவேற்றி முடிக்கணும். மூணாவது, நிலை நிற்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படிதான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம நிற்கணும், நம்ம நிற்கணும். நீங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் நிற்கத்தக்கவர்களாக, நீங்கள் நிற்கத்தக்கவர்களாக கடைசி நாளிலே வலுவாமல் தேவன் சன்னிதானத்தில் நம்மை நிற்கும்படிக்கு. அப்படி சமூகத்தில் நீங்கள் கரை திரை அற்றவர்களாய், கரை திரை அற்றவர்களாய். ரெண்டு பேதரின் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தில், ரெண்டு பேதரின் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேதரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் மூன்றாவது அதிகாரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லப்படுகிறது, பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பதினான்கு. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் நடக்கப்போகிற அடையாளங்கள்லாம் வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களாகவும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் நிற்கும்படிக்கு, காணப்படும்படிக்குன்னா அங்கே நிற்கணும், நிற்கும்படிக்கு ஜாக்கிரதையாகும். யூ வாண்ட் அந்த கடைசி நாள் நம்ம நில நிற்கணும், அப்படி சமூகத்தில் போய் நிற்கணும். அன்றைக்கு அவர் சொல்வார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அவன் என் சந்தோஷத்தில் அவன் பிரவேசின்னு சொல்லுவார். அந்த உண்மையும் உத்தமமாய் நிறுத்தன்னு சொல்லும்போது நாம் அங்கே நிற்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம நிற்கும்படிக்கு சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்ம எல்லாம் கவனிக்கணும், அந்த போலியோ அந்த இராணுவத்தை கவனிக்கணும். சபை வந்து ஒரு இராணுவம் மாதிரி, ஸ்தோத்திரம் நம்மெல்லாம் ஆமாம் கர்த்த இந்த ஊழியக்காரங்கள்லாம் இராணுவ தளபதிகள் மாதிரி, எல்லா ஏரியா லீடர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற கேப்டன் மாதிரி, அந்த இன்ஃபார்மர்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு அடுத்த தலைவர் மாதிரி ஒவ்வொருத்தரும். ஆமாம் அப்படி இது இந்த இன்ஃபார்மரே 20 வருஷத்துக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு இதே இன்ஃபார்மரே இருக்கக்கூடாது. இன்ஃபார்மர்லாம் ஏரியா லீடராக ப்ரொமோட், ஆமாம் ஆமாம் இப்போ ப்ரொமோஷன் ஆகணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி எல்லா ஏரியா லீடரும் ஏரியா லீடராக இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் அப்படி ப்ரொமோஷன் ஆகணும், ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரங்களாம் அடுத்த நிலைக்கு ப்ரொமோஷன் ஆகணும். ஆண்டர் அதை செய்வாராக, கரங்களை உயர்த்தி அமைன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த நிலையில் நம்ம நிலைத்து நிற்கணும். அப்போ நம்ம நிற்கும்படிக்கு கர்த்தர் நினைச்சா, இந்த பார்த்துருக்கீங்களா, இந்த பதக்கம் அணிவிக்கும் போது அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நின்றுட்டே இருப்பாங்க, நல்லா ஸ்டாண்ட் நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து பதக்கத்தை குத்துவாங்க, தேவ தூதர்கள் வந்து நம்ம பதக்கத்தை தருவாங்க. நின்றுட்டு இருக்கும்போது அவங்க தலையில் என்ன செய்வாங்களாம், அபிஷேகம், அந்த தொப்பியை வைப்பாங்க, அந்த கிரீடத்தை வைப்பாங்க. அந்த நாள் சீக்கிரம் வரும், அதற்காக ஆயத்தை பண்ணும். அப்போ அதற்கு சும்மா போக முடியாது, கர்த்தர் நம்மளை நம்ம ஆயுதம் இல்லாமல் அனுப்பவில்லை, நமக்கு ஆயுதங்களை தரித்திருக்கிறார். எங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். செய்து முடிக்கும்படி, நிலை நிற்கும்படி, அப்போ செய்வதற்கு தேவையான எல்லாம் தந்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து முடிப்பதற்கு அவசியமானது எல்லாம் தந்திருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். எல்லாம் சொல்லுங்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆய்வினாலே ஆகும். நீங்கள் இந்த தேவ சித்தத்தை செய்து முடிப்பது உங்களுடைய சொந்த பலத்தினாலே அல்ல, உண்மை தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நீங்கள் இந்த தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு அவன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். அப்படிங்கிறது மட்டுமல்ல, கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு அவன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு தடை இல்லை. அல்லேலூயா, கொஞ்ச பேர்
பேரானாலும் சரி நிறைய பேரானாலும் சரி யுத்தம் பண்ணுகிறவர் நான் அல்லவா அன்னு அப்படி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அவர் உன்னோடே கூட இருக்கிறார். அவர் உன்னை உனக்குள்ளே இருக்கிறார், உன்னோடே கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நீ பாட்டு என்ன பாட்டு பாடினாங்க? ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், மறந்து போச்சே, நல்ல பாட்டு பாடினார். ஏதோ என்ன பாட்டு பாடினார் அவரு? ஸ்தோத்திரம். எனக்குன்னு ஒருவர் தானே இருக்கிறார், ரைட். ஆமாம், அவர் என்னோட தானே. எதற்காக அவர் என்னோட கூட வாழ்கிறாரு? அவர் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கார். எதற்காக இருக்கிறாரு? என் வாழ்க்கையில் என் தேவ சித்தத்தை, எனக்குன்னு தேவன் கொடுத்த சித்தத்தை நிறைவேற்ற, அவர் சித்தத்தை அவர் பலத்தால் செய்து முடிக்க கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லுங்க, அவர் சித்தத்தை அவர் பலத்தால் நான் செய்து முடிப்பேன். நல்ல கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, அவர் சித்தத்தை அவர் பலத்தால் நான் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. இந்த யுத்தத்தில் நீங்கள் தனிமையாக இல்லை, நிறைய பேரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது நிறைய பேராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பேரானாலும் சரி, அநேகம் பேராக இருந்தாலும் கர்த்தருக்கு ரட்சிக்க தடையில்லை. அடுத்து உங்களுக்கு பின்னால் தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு. அவர்கள் உங்களோடு கூட இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு ஜோக்கான ஒரு விஷயம், ஜோக்கான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன், ஸ்தோத்திரம். ஆனால் அதில் உள்ளதான விஷயத்தை பாருங்கள், ஜோக்கை பார்க்காதீங்க. ஒரு இடத்துல அவசரமாக ஒரு அமைச்சர் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அமைச்சர் போகிறார். ஒரு பெரிய அமைச்சர், முக்கியமான அமைச்சர் போகிறார். அமைச்சர் போகும்போது அவருக்கு பாதி வெளில உச்சா வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுவார்? உச்சா வந்தோன்னா என்ன பண்ணுறது? அவர் உச்சா வந்தவுடனே அடுப்ப போகிறோமா, டாய்லெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, நடு ரோட்டில் அவசரம், சரி நம்மள மாதிரி ஆள். சரி, அவர் உச்சா வந்தவுடனே போய் இறங்கி என்ன உச்சா அடிக்கிறார். இந்த பக்கம் ஒரு போலீஸ்கார் அப்படி நிற்கிறான், துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறான். ஊரில் ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருக்கோம், ஒருத்தரும் கிடையாது, நடு ரோடு ஒருத்தர் இல்லை. அந்த பக்கம் பார்த்து என்ன, அவரை பார்க்கக்கூடாதுல்ல. இந்த பக்கம் ஒருத்தர் இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறான், அந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கான், எல்லாம் அவர் அங்கே உச்சா அடிச்சிட்டு இருக்காரு. அவன் உச்சா அடிக்கும்போது கூட அவனை சுற்றி நாலு ஆட்கள் துப்பாக்கி வச்சுக்கிட்டாங்க, எவன் வரப்போகிறான் வச்சுட்டு நிற்கிறானே, அதை விட பலத்த பாதுகாப்பு உனக்கும் எனக்கும் தேவதூதர்கள் எப்போது இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு அந்த படத்தை பார்த்த உடனே என்னோடு கூட ஆவியான பேசின மாதிரி இருந்துச்சு. இதை விட அதிக பாதுகாப்பு நான் உனக்கு தருகிறேன்னு கர்த்தர் சொன்னார். இதை விட அதிக பாதுகாப்பை நான் உணர்த்துறேன். இவங்கெல்லாம் மனிதர்கள், நான் தேவதூதர். ஆகையினால தப்பு செஞ்சிடாதீங்க. உங்களை சுற்றிலும் எப்பவும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உனக்கு உதவி செய்யும்படிக்கு, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், உன் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, 93rd வருஷம் நினைக்கிறேன். பாஸ் தயாரான கிருமன் கிருஷ்ணகிரியிலேருந்து, ஆமாம், தக்காளி, நம்ம தக்காளி வியாபாரம் பண்ணிட்டுருக்கும் வரும்போது தக்காளி வண்டி உருண்டு கீழே விழுந்துருச்சு பள்ளத்தில். விழுந்தவனார் கூட வந்ததான ஒரு அம்மா இறந்து போயிடுச்சு. இவர் எப்படி தான் மேலே வந்தாருன்னு தெரியலையா ரோட்டுக்கு. ஸ்தோத்திரம். ஒருத்தர் கொண்டாந்து கையை தூக்கி மேலே ஒன்று நிறுத்திட்டு போயிட்டாராம். கர்த்தர் உங்களை எந்த பாதுகாக்கிற விபத்து வரும்போதும் ஆபத்து வரும்போது பாதுகாக்கிற தேவ தூதனை, ஆமாம், கர்த்தர் நம்மளை தருவாரா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த தூதனை அனுப்பி கர்த்தர் பாதுகாப்பார். தைரியமாக போயிட்டே இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். 2004 ஆண்டு, ஆமேன், ஸ்தோத்திரம். அது ஒரு போராட்டமான ஒரு ஆண்டு, இந்த மேலே ஷெட்டு போட்ட ஆண்டு, ஆமேன், ஸ்தோத்திரம். அடுத்தடுத்து மரணங்கள் நேரிட்டு கொண்டிருந்ததான நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஏப்ரல் மாதம் போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகுது, அப்படியே தலைகீழே கவுந்துடுச்சு மதுரை பக்கம். ஸ்தோத்திரம். எப்படி தான் அந்த முள்ளுக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு மேலே வந்தமோ தெரில. அப்படியே மூச்சு வாங்கி என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, சார் டீ குடிங்க சாருங்க ஒருத்தர், எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ராத்திரி 2 மணி 2:30 மணிக்கு, ஆமாம், ஒருத்தர் வந்து டீ கொடுக்குறார். ஆமாம், ஆண்டவர் அது மனுஷனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கற்று அந்த உதவியை நம்ம தர வைக்கிறார். அவர் கொண்டாந்து ஒரு சூடாக குடிங்க சார். அதுக்கப்புறம் பேசுகிறாங்க, பரவாயில்ல சார், நீங்கள் உயிரோடு இருக்கீங்களே சார், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட விடலை. நீங்கள் உயிரோடு இருக்கீங்களே. அப்போ என்னென்னா, தேவன் நமக்கு பலத்த பாதுகாப்பை நமக்கு கொடுத்துருக்குறா. கரங்களை பற்றி ஆமேன்னு சொல்லுங்கள். அதற்காக 7, ஆமாம், ஸ்தோத்திரம், 7 நமக்கு அந்த அம்சங்களை கற்று தந்திருக்கேன். 7 ஆயுதங்களை தந்திருக்கேன், சர்வாயுதம். அதில் ஒரு ஆயுதம், ஆமாம், நான் போன வாரம் சொன்னேன், சத்தியம். 2வது ஆயுதம் நமக்கு, ஆமாம், சத்தியம்னா என்ன அர்த்தம்? தேவன் யார், சாத்தான் யார், வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. 2வது நீதி என்னும் மார்க்கவசம். அது என்ன? பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. 3வது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது என்னன்னு கேட்டால், சுவிசேஷத்துக்கு என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சி. இதுதான் ரொம்ப முக்கியம். வாக், வாட் இஸ் அவர் வாக்? வாக்
வாக்குன்னா நடக்கை. நம்முடைய வாழ்க்கையின் நடக்கை என்னதுன்னா சுவிசேஷத்தை சொல்வது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அதுதான் ஆயத்தம். அதுதான் நிறைய வசனங்களை சொன்னேன். 1 பேதுரு 3:15 நம்ம யாராவது நம்முடையதான நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்குற யாவருக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாக இருக்கணுமா? அப்போ அதுதான் நம்ம குறித்த நோக்கம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எங்கே இருக்குது? 24:14 மத்தேயு 24:14 சொல்லப்பட்டிருக்கு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு. இந்த சாட்சியாய் பிரசங்கிக்கப்படுவதற்கு தான் நம்ம ஒவ்வொருவரும் அந்த சூக்கா போடணும். ஒவ்வொருவரும் அந்த வாக்கு அந்த பாதையில் தான் நடக்கணும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நினைச்சுக்கிறாரா அந்த பாதரட்சியை தந்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லையிலேயே சொல்லுங்க, எல்லாருடைய கால்களையும் அந்த பாதரட்சி நமக்கு இருக்கணும். அடுத்தது 3-4 விசுவாசம் என்ன கேடையன்னு பார்த்தோம். நமக்கு விரோதமாக அக்னி ஆஸ்திரங்களையும் பிசாசானவன் நம்மளை சோர்வடைய பண்ணுவதற்காக, நம்முடைய வேகத்தை குறைப்பதற்காக, நம்முடையதான உற்சாகத்தை குறைப்பதற்காக, நம்முடையதான போவதற்கு நம்மளை தடைகளை கொண்டு வந்து முன்னேற விடாதபடி பிசாசு தடுப்பான். இந்த தடுக்கிற நேரத்தில் நம்ம அவனை தாண்டுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தான் இந்த விசுவாசம் என்று கேட்க. ஒருவேளை அந்த டிஃபென்ஸ் ஆயுதம் தான், ஆனால் அதை முன்னே தள்ளிட்டே போயிடலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க நிறைய பேர் அவங்க இந்த பெரம்புனால ஆன ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு கேடயமாக இருக்கும், பெரம்புக்கு வச்சு ஆட்களெலாம் தள்ளிட்டு வருவாங்க. அதை அப்படியே தள்ளிட்டே போயிடுவார், அதை வச்சுக்கிட்டே தள்ளிட்டு போயிடுவார். ஒரு ஆட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சு போயிடுவாங்க? அவன் பிசாசின் கிரியைகளை, அவன் எத்தனை தான் நமக்கு விரோதமாக அக்னி ஆஸ்திரங்கள், குற்றச்சாட்டுகளையும் அவமானங்களையும் அவன் ஸ்தோத்திர நிந்தைகளையும் அவன் பலவிதமான அவன் ஸ்தோத்திரம் பாடுகளையும் நம்மளை குறித்து நம்மளை சொல்லும்போது நம்மளை அதிகமாக அவமானங்களையும் அவதூறுகளையும் ஸ்தோத்திர நிந்தைகளையும் ஆமாம் இதெல்லாம் சொல்லி நம்மளை அப்படியே பலவீனப்படுத்த பார்ப்பான். நீங்கள் பலவீனப்பட்டு போகாதபடி அந்த கேடயத்தை பிடித்து கொண்டிருங்கள். அது விசுவாசம் என்னும் கேடயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எங்கே இருக்குது? 1 யோவான் 5:5 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸ்தோத்திரம். ஆமாம் தேடி கண்டுபிடிச்சி வாசிங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம் உலகத்தை உங்கள் விசுவாசமே ஆமாம் 4:5 இருக்குது, 1 யோவான் 5. ஆமாம் ஸ்தோத்திரம். 4:7 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை பிடித்து கொண்டுங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எதுவும் என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. நான் விசுவாசத்தோடு முன்னேறி போகிறேன். கை எப்படி வச்சு சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். நல்ல சத்தமாக விசுவாசிக்கிறேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை அந்த விசுவாசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 5வது ஆமாம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு கேட்டிங்கன்னா, ரட்சண்யம் என்னும் தலைச்சிரா. ஒரு ஹெல்மெட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தலைச்சிரா, ரட்சண்யம் என்னும் தலைச்சிரா. ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது கட்டாயம் நமக்கு ஹெல்மெட் தேவை. அந்த ஹெல்மெட் மண்டையில் தான், ஆனால் அடி எங்கே விடும்? நம்மளை பிசாசு எங்கே அடிப்பான்னா மண்டையிலேயே அடிப்பான், மண்டையில் தான் அடிவிடும். ஸ்தோத்திரம். மற்ற எந்த இடத்துலையும் பாருங்கள், நிறைய இடத்துல நீங்கள் ஆமாம் இடிச்சுக்குவீங்க, மண்டையில் தான் அடிவிடும். இந்த மண்டையில் அடிபடாமல் இருக்க கற்றுக்கா. உடைய குழப்பத்தை கொண்டு வருவான். எங்கே குழப்பத்தை கொண்டு வரான்? மூளையில் குழப்பத்தை கொண்டு வரான். உங்களுக்குள்ள எண்ணத்தை கொண்டு வரான், அவிசுவாசத்தை கொண்டு வரான். அவிசுவாசம் மண்டையில் தான் வரும். அவிசுவாசம் பல கேள்விகள் வந்துடும். ஜபத்துக்கு பதில் தாமதிக்கும் போது, இன்றைக்கி அதான் காத்துருன்னு சொன்னார் ஆண்டவர், ஜபத்துக்கு பதில் தாமதிக்கும் போதும் ஆண்டவர் நம்ம நீ எதிர்பார்த்ததான ஆசீர்வாதம் வர தாமதம் ஆகும் போதும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதான ஒரு காரியம் வாக்கு தத்தங்கள் தாமதிக்கின்ற போதும், தாமதங்கள் ஏற்படும் போது மண்டைக்குள்ள ஏகப்பட்ட அவிசுவாசங்கள் வரும், ஏகப்பட்ட கேள்விகள் வரும், ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும், ஆமாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். அன்றைக்கு ஒரு சில ஏதோ கொலாபரேஷன் பண்ணுது பாஸ்டர், மண்டைக்குள்ளே ஏதோ கொலாபரேஷன் நடக்குன்னு நாங்கள் ஒருத்தங்க
என்னங்க நடக்குது தெரியலங்க, அது கொல்லாபரேஷன் நடக்குது அப்படின்னாங்க. சரி, அப்போ என்னவோ நடக்குது. இதை காத்து கொள்வதற்கு ரட்சண்யம் என்னும் தலைச்சிரா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் நிச்சயத்திருக்கிறேன் நிச்சயத்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிச்சயத்திருக்கிறேன், எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் அன்னால் வரைக்கும் என்னை நடத்த வல்லவை உள்ளவர் என்று நிச்சயத்திருக்கிறேன். எங்கே இருக்குது? 2 தீமோத்தேயு 1:12 பாருங்க. 2 தீமோத்தேயு 1:12 இப்படி வாசிக்கிறோம், நிச்சயத்திருக்கிற. ஒரு நிச்சயம் நமக்கு தேவை, ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு தேவை, ஒரு கான்ஃபிடென்ட் தேவை. என்ன கான்ஃபிடென்ட் தேவை அப்படின்னா, ஆமாம் ஸ்தோத்திரம், இது அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12 நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன். ஐ எம் சோ ஷூர் தட் ஹி வில் மேக் மீ டு ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தில் நிற்க பண்ணுவாருங்கிற நிச்சயம், அந்த நிச்சயத்தில் இருங்க. இந்த நிச்சயத்தில் தான் உங்களுக்கு சோதனை வரும். அவர் எனக்கு செய்வார் என்று நிச்சயத்து, அதாவது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது ரோமர் கழுந்த புஸ்தகம் 4 அதிகாரத்தில் அந்த நிச்சயத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வருது, அவன் முழு நிச்சயமாய் நம்பிய, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என்னை நிச்சயமாக சுகமாக்குவார், என்னை நிச்சயமாக சாட்சியாய் நிறுத்துவார், நான் சாக போகிறது இல்லை, நான் உயிரோடு இருப்பேன், நன்மையை காண்பேன் என்று நிச்சயத்திருக்கிறேன். எங்கே இருக்கு? ரோமர் 4 அதிகாரத்தை யார் கண்டுபிடிச்சிங்க? அந்த வசனத்தை 21 வசனத்தில் அவன் சொல்லப்பட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. ஆமாம், முழு நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆமாம், ரோமர் 8 அதிகாரம் அந்த கடைசி 39 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். ஐ ஹாவ் சச் எ கான்ஃபிடென்ட் that God has called me and God will help me to fulfill his will. நான் அவர் என்னை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த நிச்சயம், எத்தனை பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிற நிச்சயம் இருக்குது? ஆமென். யார் எத்தனை பேருக்கு நான் தேவனுடைய பிள்ளை தான் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குது? எத்தனை பேர் நான் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேங்கிற நிச்சயம் இருக்குது? அதுதான் முக்கியம், தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோங்கிற நிச்சயம் நமக்கு வேணும். Must have the assurance that we are in the middle of the will of God. Deva sittathin naduvulana naduvulana adathan adha naduvula dhaan poiterukiren abingra nichayam indha nichayam ungalku mane romba theva yen na pisasanaven ungala solluva ungalku ama stotram ungala romba kolapuva உங்களை ரொம்ப உங்களை சபையை குறித்து பாருங்கள். இந்த பிசாசானவன் எங்கே பல பல விதங்களில் முதல்ல சபை விசுவாசி ஒருத்தனை ஆமாம் குழப்புவதற்கு பிசாசு எடுக்கிற முதல் முயற்சி என்ன தெரியுமா? அவனுடைய நிச்சயத்தை இருக்கிறான். இது நான் எத்தனை பேர் நான் வந்திருக்க சபை சரியான சபைன்னு எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது? அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் சரியான சபையில் தான் இருக்கீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிற சரியான உபதேசம் தானா? ஒரு ஆமீன் தான் சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசிக்கிற சரியான உபதேசம் தானா? நீங்கள் இருக்கிற சபை சரியான சபை தானா? நீங்கள் கர்த்தரால் தான் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களா? நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகம் தானா? நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களே அது பரிசுத்தாவியாரோட அபிஷேகம் தானா? ஸ்தோத்திரம். இது என்ன செய்வான்னா, முதல்ல வந்த உடனே அவன் அந்த நிச்சயத்தை நிச்சயம் எதிலெல்லாம் நீங்கள் நிச்சயத்தில் இருக்கீங்களோ அதிலெல்லாம் ஒரு சந்தேகத்தை கொடுத்து குழப்பம் பண்ணி உங்களை பிரித்து எடுத்துருவான். ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த ஹெல்மெட் தேவை. அடுத்ததாக அடுத்து 6வது ஆயுதம் என்ன ஆயுதம்னு கேட்டிங்கன்னா, 6வது ஆயுதம் அவன் ஸ்தோத்திரம், இந்த வேத வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். வேத வசனம், இப்போ நீங்கள் கேட்கலாம் ஹெட் வசனம், அந்த வசனம் இந்த வசனம் சொல்லணும். வசனத்தை வாசித்துட்டே இருங்க, வசனத்தை வாசித்து கொண்டே இருங்கள், வசனத்தை வாசிங்க வாசிங்க, திரும்ப 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 வாசிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. வசனம் இல்லைன்னா பிசாசு நம்மளை ஜெயிச்சிடுவான். வசனம் இல்லைன்னா பிசாசு ஜெயிச்சிடுவான். வசனம் உங்களுக்கு ரொம்ப தேவை. திரு வார்த்தை உங்களுக்கு தேவை. வார்த்தைன்னா ஏதோ 100 வசனம் எனக்கு 100 வசனம் மனப்பாடமாக தெரியும், அது கிடையாது. எனக்கு 23வது சங்கீதம் வசனம் தெரியும், அது கிடையாது. 91வது சங்கீதம் மனப்பாடமாக தெரியும், அது கிடையாது. 121வது சங்கீதம் மனப்பாடமாக தெரியும், அது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வசனம் இருக்க வேண்டும். ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த வசனத்தின்படி எனக்கு கர்த்தர் செய்கிறாரு.
எலியாவின் வாழ்க்கையில் நடந்தது என் வாழ்க்கையில் நடக்குது. எலியாவுக்கு வந்த பிரச்சனை எனக்கு வருது, நான் ஜெயிச்சு விடுவேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் வரும்போது வசனத்தை பிரயோகியுங்கள் அப்படிங்கிறாங்க. வசனத்தை பிரயோகியுங்கள், வசனத்தை சொல்லுங்கள், பிசாசு ஓடி போயிடுவான். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று வசனம்தான். நீங்கள் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லுங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லுங்கள். இயேசு அவரே ஜெயித்ததுக்கு காரணம் வசனத்தை தான் சொன்னார். அவன் வெளுங்க என்னை என்னை வணங்குன்னு சொன்னபோது, நான் உன்னை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாரையும் நீ என்ன செய்ய வேண்டாம், வணங்க வேண்டான்னு சொன்னார். ஆராதிக்கப்பாயான். அப்போ அந்த வசனத்தை சொல்லி ஜெயிக்க கர்த்த கிருபை நமக்கு தருவாராங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள், வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை சொல்லுங்கள். அந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரும். அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. இந்த சூழ்நிலையும் இந்த சோதனையும் இந்த வேதனையும் ஒரு நாள் மாறும். இதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை கண்டுகொள்ள கர்த்தன் கண்களை திறப்பார். ஸ்தோத்திரம். அவர் எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேல் சாட்சிகளாக இருப்பீர்கள். வசனத்தை சொல்லுங்க பிரதர், வல்ல வசனத்தை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணுங்க. அந்த வசனத்தை நீ முடிஞ்ச அளவு அப்படியே சொல்ல பழகுங்க. வசனத்தை ஆமாம் ஸ்தோத்திரம், அந்த அந்த இருப்பிடத்தோடு சொல்லி பழகுங்க. உன் வாழ்க்கையில் வெற்றியை ஆமாம் பெற்றுக்கொள்வீங்க. உன்னுடையதான தேசத்திலே ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடாக இருப்பது இல்லை. ஸ்தோத்திரம். நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன். வார்த்தைகளை சொல்லுங்க. நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். வார்த்தையை சொல்லுங்க. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைச்சு, அதுதான் வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வது தான் அந்த வசன வாழ்க்கை தான் வெற்றியை கொண்டு வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தது ஏழாவது ஒரு காரியம் இருக்குது. ஏழாவது தான், எந்த சமயத்திலும், 18 வசனம், எந்த சமயத்திலும் வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோட சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணு வேண்டுதலோடும். உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களை போல் ஒரு கூட்டம் மக்களும் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நமக்கு இந்த உறவு, நமக்கு இருக்கிற உறவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? ஹல்லேலூயா. பாஸ்டர் தயாளன் கொஞ்சம் வாங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். என்னச்சு வாங்களாம், அமெரிக்காவில் சீல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அந்த அமெரிக்காவில் இருக்கிறத மிகப்பெரிய அந்த இராணுவம், அவங்க வந்து என்னென்னா யுத்தத்தை பண்ணுறதுக்காக ரொம்ப அவங்கள மாதிரி ஒரு கமிட்டடான ஆட்கள் யாருமே இல்லையா. இப்போ கமிட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள பார்க்கணுமா, அவங்க எந்த அளவுக்கு அந்த அமெரிக்காவுக்காக அந்த யுத்தத்துக்காக எந்த அளவுக்கு அவங்க தற்கொலை படையை விட கூடுதலாக சொல்கிறாங்க, கமிட்டடாக இருப்பாங்களாம். என்ன செய்வாங்களாம், ஹெலிகாப்டரில் கொண்டு போய் ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் முன்னே தான் எல்லாம் கொடுத்துருக்காரு. என்னது மார்க்கவசம், அப்புறம் என்னது வேறு அந்த தலைச்சிராக கையில் இருந்து பின்னால் யார் வரான்னு தெரியாது. அதனால் என்ன செய்வாங்களாம், நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கோங்க. அப்போ என்ன செய்வாங்களா, இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கட்டிடுவாங்களா, பெல்ட் போட்டு கட்டிடுவாங்களாம். எங்கே போனாலும் நான் சுட்டுக்கிட்டே போவேன், கொஞ்சம் பின்னால் வாங்கன்னா அவர் என்ன நடத்திகிட்டே போவார், அவர் நடத்திட்டு போவார். அப்புறம் இங்கே வாங்கயா அப்படின்னா இங்கே பின்னால் நான் போகிற இடத்துக்கு பின்னால் வருவார். இவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாமல் கட்டி வச்சுருப்பாங்களாம். அப்போ எந்த பக்கம் போனால் அந்த பக்கம் திரும்புங்க, வலது பக்கம் திரும்புங்க, சுடு 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 டப் 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 அப்புறம் ரவுண்ட் அபவுட் வாங்க வாங்க இங்கே சுடு 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 சுடு. இப்படி ரெண்டு பேர். இப்போ எனக்கு பாதுகாப்பு யாருன்னா என் சகோதரன். தேங்க்யூ. என் பாதுகாப்பு என் சகோதரன். இப்போ எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க, முன்னே இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு, பின்னால் இப்போ அவருக்கு நான் பாதுகாப்பு, எனக்கு அவர் பாதுகாப்பு, ரெண்டு பேரும் எனக்கு. இப்போ இதுதான் திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல் நீங்கள் மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்கள். இவர் இவர் அட்டாச், அவன் கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் சும்மா அந்த குண்டு போடுற மாதிரி இந்த ரெண்டு பேர்த்தையும் மொத்தமாக தூக்கியில் போட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். இவங்களுக்கு ஒன்றும் பயமே இல்லை. ஏன் நான் பின்னாலேருந்து என்னை எவனா தாக்கி விடுவானேன்னு சொல்லி நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், என் சகோதரன் எனக்கு பின்பக்கத்தில் இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்.
அல்லேலூயா. நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பின்னால் ஆமாம் ஸ்தோத்திர சபை இருக்குது. ஆமாம் ஸ்தோத்திரம் பின்னால் ஒரு சபை. இதனால தான் ஒருத்தர் ஒரு ஜெப ஒரு ப்ரேயர் பார்ட்னர் வச்சுக்கோங்க, ஜெபியுங்கள். ஆமாம் கூடுதலாக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். நம்ம செய்து முடிக்க வேண்டிய பணி தேவனுடைய ராஜ்யம் கொண்டு வரணும். அல்லேலூயா. நம்முடைய ராஜ்யத்துக்காக யுத்தம் பண்ணும். ஒரு இடத்துல சொன்னால் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, யார் யோவாப்பும் ஆசைகளை பார்த்து சொல்கிறான், கர்த்தருக்காக நம்ம யுத்தம் பண்ணுவோம். எத்தனை வசனம் இன்றைக்கி யாராவது எனக்கு கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம் ஒன்று சாமி ரெண்டு சாமி புத்தகம் வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 19. ஆமாம் அந்த பகுதியில் வரும்போது, ஆமாம் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போகும்போது, ஒரு பக்கம் ஆமாம் சீரிய தேசத்து மக்கள் வர்றாங்க, கீழே வந்து அம்மோன் தெற்கே இருந்து அம்மோன்கள் அம்மோனியர்கள் வர்றாங்க, மேலே வடக்கே இருந்து சீரியர்கள் வர்றாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. 20-21 அதிகாரங்கள் அது வரும். அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, நம்முடையதான ஆமாம் கர்த்தருக்காக நம்ம இந்த யுத்தத்தை செய்வோம், கர்த்தர் நமக்கு துணை செய்வார்னு. உனக்கு பிரச்சனைனா என் நான் உனக்கு வருவேன், எனக்கு ஆமாம் ஸ்தோத்திரம் தேவைன்னா நீ எனக்கு வா, கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு யுத்தம் செய்வாராக அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது பெரிய வெற்றியை அவர்கள். இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எதிராளி ஓடி போயிட்டானா ஸ்தோத்திரம். இவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணி வர்றாங்க, உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு ஒரு வந்த உடனே ஓடி போயிட்டாங்களாம். இன்றைக்கும் கர்த்தர் உனக்காக எனக்காக நமக்கு தேவை ஜெபம், நமக்கு தேவை கூட்டு ஜென்மம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஐக்கியம், சபையினுடைய ஐக்கியம் தான் திருச்சி. இன்றைக்கி திருச்சபையில் ஐக்கியத்தை கெடுக்க பிசாசனவன் முழு பலத்தோட கங்கணம் கட்டி வேலை செய்கிறான். சபையினுடைய தான் ஐக்கியத்தை கெடுத்துட்டான்னா சபையினுடைய வளர்ச்சி போயிடும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியாது. நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்போம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறதுக்குனே ஆண்டர் திருப்பி விட்டுட்டார். நீ அந்த பக்கம் பாருந்து. ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் ஒரே சித்தம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் தனி சித்தம், ஆனால் தேவ சித்தம். அல்லேலூயா. திருச்சபைக்கு ஒரு சித்தம், அந்த சித்தத்துக்கு நேராக போவதற்காக ஒவ்வொருவரையும் ஒரு தேவ நோக்கத்தோடு கொண்டு வர்றாரு. இணைந்து செயலாற்றுவோம், கர்த்தருக்காக பலத்த காரியத்தை செய்வோம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த வருஷத்தின் தொகை இறுதியில் வந்திருக்கிற நாம ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும், ராஜ்யத்தை கட்ட எங்களை நீ பயன்படுத்துமப்பா சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஐக்கியத்தை காத்துக்கொள்ள தேவை தாழ்மை. உன்னை தாழ்மைப்படுத்து, உன்னை தாழ்மைப்படுத்தினால் அவன் ஸ்தோத்திரம் நீ வெற்றியை கண்டு கொள்வாய். அவன் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? எல்லாம் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களை தந்திருக்கிறதான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர்களை தந்திருக்கிறதான ஆண்டவரே விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம், தந்திருக்கிறதான வசனத்துக்காக ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு எல்லாவற்றையும் நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கி தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு நல்ல கிருபையை தாரும், வசனத்தை சொல்லி ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க கிருபை தாங்க, ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் வலுப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொறுப்படுத்திக்கொள்ளும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அறவாதே. ஆமேன், ஆமேன். இப்போ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். உங்களின் தெளிவான முகவரியை உங்கள் ஃபோன் நம்பருடன் சேர்த்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முகவரி 696A அன்பு நகர், சேலம் ரோடு, நாமக்கல். மேலும் உங்களின் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி namakkalag@gmail.com அல்லது www.namakkalag.in என்ற எங்கள் இணைய முகவரியிலும் தெரிவிக்கலாம். மேலும் www.facebook.com@tcnathan என்ற முகநூல் பக்கத்திலும் எங்களை பின்தொடரலாம். நாமக்கல் ஏஜி மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலின் மூலமாக எங்களுடைய சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களது யூடியூப் சேனலின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.